எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாய் நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தினுடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிறுவில கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு, யூதனையும் புரஜாதியனையும், புரஜாதின்னு சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்ட புரஜாதியர்கள், உலகத்திலிருக்க மக்களை சொல்ல, ரட்சிக்கப்பட்ட புரஜாதியர்களை ஒரே சரீரமா மாத்திட்டார். இப்போ வலது பக்கம் யூதன் வச்சுங்க, இடது பக்கம் புரஜாதின்னு வச்சுங்க, வாக்கு தத்தங்களை உள்ள போட்டோம்னா வலது பக்கம் தான் போகாது, எல்லா பக்கமும் போயிடும் இல்லையா. வாக்கு தத்தங்கள் வந்து ஒரு திரத்தா இருக்கல்ல, வாக்கு தத்தங்கள்லாம் இரு தரத்தாரை ஒன்றாக்கி ஒரே சரீரமா மாத்திட்டார். அப்புறம் ஆபிரகாமுக்கு சொன்னது யாருக்கு சொன்னாரு? நமக்கு சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்கு சொன்னார், இஸ்ரவேலுக்கு சொன்னார், முகமதியருக்கு சொன்னார்ன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாருக்கு சொன்னார்? நமக்கு சொன்னார். பக்கத்தில் சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டிலுக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குரியது, நிறைவு நமக்குரியது, சுகம் நமக்குரியது, ஆசீர்வாதம் நமக்குரியது, நல்வாழ்வு நமக்குரியது. ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குரியது, சாபங்கள் நமக்குரியது கிடையாது. வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அணியராக இருந்தோம், இப்ப வாக்கு தத்தத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? சாபம், சாபம் இல்லை. உபாகம் 28 நீங்க படிக்கணும், 15 நிப்பாட்ட கூடாது, கீழே இருக்கிறதையும் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும், படிச்சுட்டு இதெல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் படிக்கணுமா? கட்டாயம் படிக்கணும், கட்டாயம் படிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு இல்லைன்னு தெரியணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர்கள் இருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டார். அந்த சாபம் எனக்கு கிடையவே கிடையாது. இப்ப எனக்கு என்ன இருக்கிறது? வருகையிலும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே நல்லா இருப்பேன் அர்த்தம். ஒன்னு நான் வரணும், இல்லட்ட நான் போகணும், அப்படித்தானே? சின்ன சந்தேகம் அழிச்சிருங்க. மார்க் 11:23 சொல்கிறாளே, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தழுண்டுபன் சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். கொஞ்சோண்டு சந்தேகம் வந்தா எல்லாத்தையும் அழிச்சிருங்க. பெரிய விசுவாசமா இருக்கலாம், கொஞ்சம் சந்தேகம் வரட்டுமே, ஒண்ணு இல்லைங்க. அப்படி தனியா உட்காந்து சந்தேகப்படுங்க, கடைசியில் என்ன இருக்கணும், ஆண்டவர்லாம் இருக்கிறாரான்னு வரும். ஆண்டவர்லாம் இருக்கிறாரா, மெய்யாவே இதெல்லாம் நடக்குமா, பரலோகம்லாம் இருக்கா, அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். ஏன்னா கொஞ்சம் தான், கொஞ்சோண்டு ஒரு தீ காடை அழிச்சிடும். சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தோம்னா ஜெயிக்க முடியாது, ஜெயமா வாழ முடியாது.